அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் வங்கிகளில் கடன் வாங்கும்போது கடன் தொகை மற்றும் வட்டி தொகையோடு மட்டுமல்லாமல் ப்ராசஸிங் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு மறைமுக கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. இந்த மறைமுக கட்டணங்கள் குறித்து முன்கூட்டியே வாடிக்கையாளரிடம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய ரிசர்வ் வங்கி கடன் வழங்கும் வழிமுறைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதன்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர் அல்லாத கடன் பெற விருப்பம் தெரிவிப்பவரிடம் கடன் தொகை, அதற்கான வட்டி, கடன் செலுத்துவதற்கான காலம் ஆகியவற்றோடு கடனுக்காக வசூலிக்கப்படும் ப்ராசஸிங் கட்டணம், ஆவண கட்டணம் உள்ளிட்ட அனைத்து மறைமுக கட்டணங்கள் குறித்தும் வெளிப்படையாக முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் எனவும், இதனை ஆவணமாகவே வாடிக்கையாளரிடம் முன்கூட்டியே வழங்க வேண்டும் எனவும், வாடிக்கையாளர்கள் இந்த கட்டணங்களை கண்டு பரிசீலனை செய்து கடன் வாங்குவது பற்றி முடிவினை எடுத்துக்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் வங்கிகள் கடன் வழங்கும் செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதில் மிக முக்கியமானதாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு கடனுக்கும் வழங்கப்படக்கூடிய கீபேக் ஸ்டேட்மெண்ட் எனப்படும் விவர அறிக்கையில் இந்த கடனுக்கான ப்ராசஸிங் கட்டணம், ஆவண கட்டணம் போன்ற விவரங்களையும் வெளியிட வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவை பிறப்பித்தும் உள்ளது. வங்கிகள் மட்டுமல்லாமல் நிதி நிறுவனங்கள் டிஜிட்டல் முறையில் கடன் வழங்கக்கூடிய செயலிகள் ஆகியவற்றிற்கும் இது பொருந்தும். வீட்டுக்கடன், வாகனக்கடன், நகைக்கடன், தனிநபர் கடன் போன்ற சிறு கடன்கள் மட்டுமல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில் கடன்களுக்கும் இந்த விதிமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும். எனவே வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கும்போது அவர்கள் வசூலிக்கக்கூடிய கூடுதல் கட்டணங்களை பற்றி இனி நாம் சுலபமாக தெரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வாறு கட்டணங்கள் குறித்த ஆவணம் வழங்கப்படும் போது வாடிக்கையாளர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அதில் தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தும் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் எனப்படும் தனித்துவமான ஒரு எண்ணை கொண்டிருக்கும் என்றும், இதன் காலம் என்பது 3 வேலை நாட்களாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த விவர அறிக்கையில் உள்ள கட்டணங்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வாடிக்கையாளர்கள் கடனை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டும் உள்ளது. இந்த நடைமுறையானது அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது தேவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரிசர்வ் வங்கி போட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடியான உத்தரவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.